மாணவச்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். தற்பொழுது நாம் 9ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்திலிருந்து ஒரு பிரிவை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வழக்கமாக பாடத்தலைப்பை கூறிவிட்டு மாணவர்கள் இந்த பாடத்தலைப்பு தான் என்று ஆர்வமாக கவனிப்பதை விட, தற்போது நான் எந்த பாடத்தலைப்பை நான் நடத்தப் போகிறேன் என்பதை நீங்கள் யூகித்து கவனித்தால் இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் என்ற நோக்கத்தில் நான் தற்போது ஒரு கருத்தை கூற விரும்புகிறேன். தற்பொழுது நான் நடத்தக்கூடிய அந்த பாடப்பிரிவு, உங்கள் தாயோ அல்லது தந்தையோ நீ ஒழுங்காக சாப்பிடாவிட்டால் இவர் பால் நடத்துவதை உனக்கு போட்டு காட்டி விடுவேன் என்று மிரட்டுவதற்கு பயன்பட்டாலும் சரிதான், அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. அந்த ஆங்கிலில் அந்த ஒரு செயல்முறையில் அது பயன்பட்டாலும், அந்த சாப்பிடுவதற்கு நீ மிரட்டப்படும் போது உனக்கு வாயில் வந்து உணவு ஊட்டப்படுகிறது. அந்த உணவு ஊட்டப்படுவது செரிக்கப்பட்டு சத்து பொருளாக மாறுவது, அந்த ஒரு நல்ல நோக்கத்திற்காக இது பயன்படுகிறதே என்று நான் நினைத்தாலும் பரவாயில்லை. அப்போ உணவு உண்ணுவது செரிக்கப்படுகிறது, பின்பு செரிக்கப்பட்டது பின்பு கழிவாக வெளியேற்றப்படுகிறது. இப்போ இது சம்பந்தமாக பேசும்போது அப்போ நம்ம எந்த பாடத்தலைப்பை பற்றி பேசுகிறோம் என்பது உங்களுக்கு ஏறக்குறைய யூகித்திருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ரைட், நீங்கள் நினச்சது தான். இப்பொழுது 9ஆம் அறிவியல் பாடத்தில் 20ஆவது பாடப்பிரிவான விலங்குகளின் உறுப்பு மண்டலங்கள், அதை பற்றி நாம் இப்போது தெளிவாக விவாதிக்க இருக்கிறோம். அனைத்து உயிரினங்களுமே ஏறக்குறைய எளிமையான வடிவத்திலிருந்து சிக்கலான அமைப்பு நிலையை உருவாகிறது. உயிரினத்துடைய அடிப்படை அழகு என்னவென்றால் செல் ஆகும். இந்த செல்கள்லாம் இணைந்து திசுக்களாகவும், திசுக்களெல்லாம் இணைந்து உறுப்புகளாகவும், உறுப்புகள் அனைத்தும் சேர்ந்து உறுப்பு மண்டலங்களாகவும், உறுப்பு மண்டலங்கள் ஒருங்கிணைந்து முழு உயிரியாகவும் உருவாகிறது. உயிரினங்களில் உறுப்பு மண்டலங்கள் தோன்றுவதற்கு முன்பு, அதாவது ஒரு செல் உயிரி, இரு செல், இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரிகள்லாம் இருக்கும்போது, உறுப்பு மண்டலம் இல்லாத காலகட்டத்தில் அந்த உயிரிக்கு தேவையான அனைத்து பணிகளையும் அந்த ஒரு செல்லை தான் செய்து வந்தது. காலப்போக்கில் பரிணாம வளர்ச்சியில் மாறி மாறி சில உயிரினங்களுடைய பரிணாம வளர்ச்சியில் அப்பொழுது உறுப்பு மண்டலங்கள் தோன்ற ஆரம்பித்தது. முதன் முதலாக தட்டை புழுக்கள் தொகுதியில்தான் உறுப்பு மண்டலங்கள் தெளிவாக ஆரம்பித்தது. தட்டை புழுக்கள் உறுப்பு மண்டலங்கள் தோன்றி தற்பொழுது மனிதன் வரை பரிணாம வளர்ச்சி அடைந்து மிக சிறப்பான ஒரு உறுப்பு மண்டலங்களை நாம் கொண்டிருக்கிறோம். இந்த உறுப்பு மண்டலங்கள் எவ்வாறு நமக்கு வந்து இருக்கிறது என்று பார்க்கும்பொழுது, மனித உடலில் மொத்தம் எத்தனை உறுப்பு மண்டலங்கள் இருக்கிறது, அதில் உள்ள உறுப்புகள் என்ன, அவற்றின் செயல்பாடுகளை நாம் இப்போது காண்போம். மனித உடல் இருக்கக்கூடிய உறுப்பு மண்டலங்கள் மற்றும் அதில் அடங்கியுள்ள உறுப்புகள் மற்றும் அதனுடைய செயல்பாடுகள் பற்றி இப்பொழுது நாம் காண்போம். முதலாவது மண்டலம் புறச்சட்டக மண்டலம். இதில் உள்ளது தோல் மற்றும் தோல் சுரப்பிகள். இதனுடைய செயல்பாடு பாதுகாத்தல், கழிவு நீக்கம். அடுத்தது எலும்பு மண்டலம். எலும்பு மண்டலத்தில் முக்கியமான உறுப்புகள் மண்டை ஓடு, முதுகெலும்பு தொடர், மார்பெலும்பு, வளையங்கள், மூட்டுகள். இது வந்து நம்ம உடம்புக்கு வடிவத்தை கொடுக்கிறது, உடலுக்கு ஒரு அமைப்பை தருகிறது. இந்த அமைப்பை தருகிறது என்ற ஒரு காரணத்தை சொல்லும்போது, ஒரு சின்ன உதாரணம், உச்சி முதல் உள்ளங்கால் வரை எலும்பே இல்லாமல் ஒரு மனிதன் நிறுத்தி வச்சா அவர் வந்து ஒரு சான் உயரம் தான் இருப்பார். அப்போ வந்து அந்த ஒரு சான் உயரத்தில் தான் அனைத்து உறுப்புகளும் இருக்கும்போது இந்த எலும்பு வந்து எவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய வடிவத்தை கொடுக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து தசை மண்டலம். இதனுடைய உறுப்புகள் தசைநார்கள். இதனுடைய முக்கியமான பணி சுருங்குதல் மற்றும் தளர்வு காரணமாக இயக்குதல். அடுத்தது நரம்பு மண்டலம். மூளை, தண்டுவடம், நரம்புகள். இது நரம்பு தூண்டுணர்வை கடத்தக்கூடிய செயல்பாட்டை செய்கிறது. இரத்த ஓட்ட மண்டலம். இதனுடைய முக்கியமான உறுப்புகள் இதயம், இரத்தம் மற்றும் இரத்த குழாய்கள். இதனுடைய முக்கியமான செயல்பாடு என்னென்னு பார்த்தாக்க, ஊட்டச்சத்து பொருள்கள், கழிவு பொருள்கள் போன்றவற்றை கடத்துதல். அடுத்து சுவாச மண்டலம். சுவாச மண்டலத்தினுடைய முக்கியமான உறுப்புகள் சுவாசப்பாதை மற்றும் நுரையீரல். இதனுடைய முக்கியமான செயல்பாடு சுவாசம். செரிமான மண்டலத்தினுடைய முக்கியமான உறுப்புகள் செரிமானப்பாதை மற்றும் செரிமான சுரப்பிகள். இதனுடைய செயல்பாடு உணவுப் பொருள்களை செரித்தல், உட்கரைகித்தல் மற்றும் கழிவுகளை வெளியேற்றுதல். அடுத்து கழிவு நீக்க மண்டலம். கழிவுநீக்கத்தினுடைய முக்கியமான உறுப்புகள் சிறுநீரகம், சிறுநீர் குழாய்கள், சிறுநீர் பை, சிறுநீர் புறவழி. இதனுடைய முக்கியமான செயல்பாடு பார்த்தாக நைட்ரஜன் கழிவுப் பொருளை நீக்க வேண்டியது. இனப்பெருக்க மண்டலம். இனப்பெருக்க மண்டலத்தின் முக்கியமான உறுப்புகள் ஆணுக்கு விந்தகம், பெண்ணுக்கு அண்டகம். இதனுடைய முக்கியமான செயல்பாடு என்னென்னா பாலின உயிரின உருவாக்கம் மற்றும் இரண்டாம் பாலின பண்பு வளர்ச்சி. அடுத்து உணர்ச்சி மண்டலம். உணர்ச்சி உறுப்புகள் மொத்தம் 5, கண், காது, மூக்கு, நாக்கு மற்றும் தோல். இதனுடைய முக்கியமான செயல்பாடுகள் பார்த்தல், நுகர்தல், கேட்டல், சுவைத்தல் மற்றும் தொடுதல். இறுதியாக நாளமில்லா சுரப்பி மண்டலம். இதனுடைய முக்கியமான உறுப்புகள் பெட்டியூட்ரி, தைராய்டு, பாரா தைராய்டு, அட்ரினல், கணையம், பினியல் சுரப்பி, தைமஸ் மற்றும் இனப்பெருக்க சுரப்பிகள். இதனுடைய முக்கியமான செயல்பாடு அனைத்து உறுப்பு மண்டலங்களின் செயல்பாடுகளையும் ஒருங்கிணைத்தல். இவ்வளவு உறுப்பு மண்டலங்களை பார்த்த பிறகு நாம் இப்பாடப்பகுதியில் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான உறுப்பு மண்டலங்கள் செரிமான மண்டலம், கழிவுநீக்க மண்டலம், இனப்பெருக்க மண்டலம். இதை பற்றி மட்டும்தான் இப்போ நம்ம வந்து இந்த பாடப்பிரிவில் பார்க்க போகிறோம். செரிமான மண்டலத்தின் பணி சிக்கலான, கடினமான, கரையாத தன்மையுடைய உணவு மூலக்கூறுகளை சிறிய எளிய கரையும் மற்றும் விரவும் தன்மையுடைய துகள்களாக மாற்றுவதே. இந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் செரித்தல்னு சொல்கிறோம். நம்ம உண்ணக்கூடிய உணவில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வைட்டமின், தாது உப்புக்கள், புரதம், கொழுப்பு மற்றும் கார்போஹைட்ரேட் உள்ளது. இந்த உடம்பில் வந்து இந்த
உணவை சாப்பிட்ட ஒரு பாடு அந்த செரிமானமானது நம்ம உடம்புல வந்து எத்தனை படிலாம் நிகழ்ந்தனா 5 படிலாம் நிகழ்ந்து ஃபஸ்ட்டு என்னென்னா உணவை உட்கொள்கிறோம், அடுத்தாவில் வந்து அது செரிக்குது, அதுக்கப்புறம் அதுலேருந்து சத்துப்பொருள் உட்கரைக்குது, அதுக்கப்புறம் அது தன்மயமாகுது, இறுதியாக கழிவு வெளியேறுது. இந்த 5 படிலில் மட்டும்தான் நம்ம சிரத்தல் நடைபெறுது. செரிமான மண்டலம் மொத்தம் 2 தொகுப்பாக உள்ளது. ஃபஸ்ட்டு வந்து 1 உணவு பாதை, 2 செரிமான சுரப்பிகள். உணவு பாதையில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உணவு பாதை வாயில் துவங்கி மலவாயில் முடிவடைகிறது. இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நீண்ட பாதை. செரிமான சுரப்பிகள் பார்த்தீங்கன்னாக்க நம்ம உடம்புல நம்ம இந்த செரிமானத்திற்கு பயன்படக்கூடிய சுரப்பிகள் உமிழ்நீர் சுரப்பி, இறைப்பை சுரப்பி, கணையம் சுரப்பி, கல்லீரல் சுரப்பி மற்றும் குடல் சுரப்பிகள். இதெல்லாமே செரிமான மண்டலம் தொடர்புடைய சுரப்பிகளாக நமக்கு வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. சரி, இந்த உணவு பாதையை பற்றி பார்க்கணாக்க இந்த உணவு பாதை அதில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகளை இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வாய், வாய்க்குழி, தொண்டை, உணவு குழல், இறைப்பை, சிறுகுடல், பெருங்குடல் மற்றும் மலவாய் போன்ற உறுப்புகள் தான் இந்த உணவு பாதையில் இருக்குது. சரி, இந்த உறுப்புகள்லாம் இருக்குது, உடம்புல நமக்கு வெளியில் தெரிகிறது வாய் மட்டும்தான் தெரியுது, மீதி இந்த உறுப்புகள்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு ஆர்வமாக உங்களுக்கு இருக்கும். இந்த ஒவ்வொரு உறுப்புகளையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து ஒரு படத்தின் மூலமாக நம்ம வந்து ஒவ்வொரு உறுப்புகளையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. முதல்ல பாருங்கள், செரிமான மண்டலத்தின் முக்கியமான உறுப்புகளான வாய், பற்கள் மற்றும் நாக்கு. அடுத்தது பாருங்கள், உமிழ்நீர் சுரப்பிகள். உமிழ்நீர் சுரப்பிகள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து இந்த படக்காட்சியில் வந்து பார்த்துக்கிறோம். இதை பற்றி நம்ம விரிவாக வந்து பின்னர் வந்து விளக்க போகிறோம். அடுத்து தொண்டை, உமிழ்நீர் சுரப்பிக்கு அடுத்து தொண்டை. தொண்டை பகுதியில் வந்து எப்படி மூச்சுக்கொள்ளும் உணவுக்கொள்ளும் பிரியுது, அந்த உணவு வந்து மூச்சுக்கொள்ளுக்கு போகாமல் எது தடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் அந்த படக்காட்சியிலுக்கு. இதை பற்றி நம்ம பின்னர் வந்து கண்டிப்பாக விரிவாக விளக்குவோம். அடுத்து வந்து தொண்டையிலிருந்து இறைப்பிக்கு செல்லக்கூடிய ஒரு குழாய், அந்த உணவு குழாய். இந்த உணவு குழாய் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இறைப்பை. உணவுக்குழுக்கு அடுத்து செல்லக்கூடிய இடம் வந்து இறைப்பை. இறைப்பைக்கு வந்து உணவு எப்படி போகுது, அந்த இறைப்பில் வந்து என்னென்ன மாறுபாடு நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து விரிவாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்த இறைப்பிக்கு அடுத்தது அந்த உணவுப் பொருள் எங்கே போகுதுன்னா சிறுகுடலுக்கு போகுது. சிறுகுடல் பகுதியிலிருந்து அது வந்து கடந்து திரும்ப வந்து பெருங்குடல் மற்றும் மலவாயை அடைந்து பின்னர் கழிவாக வெளியேற்றப்படுது. இப்போ நம்ம அந்த உறுப்புகள்லாம் தனித்தனியாக பார்த்ததால் நமக்கு ஏறக்குறைய அதை பற்றி ஒரு ஐடியா வந்துடும். செரிமானத்திற்கு உதவக்கூடிய உறுப்புகள்னு சொன்னால் இல்லைங்களா, எல்லாருக்கும் 2 சுரப்பு தான். ஒன்று கல்லீரல் சுரப்பு, இன்னொன்று கனியா சுரப்புன்னு இருக்குன்னு சொன்னோம். படத்தில் பாருங்கள், கல்லீரல் இருக்குது. கல்லீரல் பச்சை நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது சுரக்கூடிய பித்தநீர் சேகரமாகக்கூடிய பித்தப்பை இருக்குது. அந்த பித்தப்பை மற்றபடி இந்த கணையத்தில் செய்யக்கூடிய அந்த நாளத்தை வழியாக வரக்கூடிய கணை நீர் ரெண்டுமே எங்கே வருதுனாக்க, ரெண்டும் வந்து முன் சிறுகுடலில் வந்து அப்படியே அறிவு மாதிரி கொட்டப்படுகிறது அந்த உணவோடு சேர்ந்து. இதையும் நம்ம வந்து படத்தில் பார்க்குறோம். இதை பற்றி விவரங்களை பின்னர் நம்ம வந்து தெளிவாக பார்ப்போம். இப்போ நம்ம தனித்தனியாக பார்த்த அந்த ஒட்டுமொத்த உறுப்பு மண்டங்களுடைய தொகுப்பாக நம்ம இந்த படத்தை வந்து என்ன செய்கிறோம் இப்போ பார்க்குறோம். இந்த படத்தை நம்ம பார்த்து தெளிவாக பார்த்துக்கணும். அப்போ தான் நம்மளுடைய ஒரு ஒரு உறுப்பினுடைய பயன்பாடுகளையும் பின்னர் விளக்கும்போது உங்களுக்கு மிக எளிதாக இருக்கும் என்கிறத நீ பார்த்துக்கணும். முதலில் உணவு பாதை அப்படிங்கிறது எப்படின்னாக்க, வாயில் ஆரம்பித்து மலவாயில் முடியுதுன்னு சொன்னோம் இல்லையா, அது என்னன்னா தசையாலான சுருண்ட மற்றும் குழாய் வழிய ஒரு அமைப்பாகும். இதில் முதல் உறுப்பு என்னென்னா வாய். வாய் வந்து உணவு பாதையுடைய ஆதார துவாரமாகும். இது வந்து 2 மென்மையான அசையக்கூடிய உதடுகளால் பிரிக்கப்பட்டுள்ளது. வாய்க்குழியுடைய மேல் பகுதியில் என்ன இருக்குன்னா அன்னம் அப்படிங்கிற உறுப்பும், கீழ்ப்பகுதியில் தொண்டையும், பக்கப்பகுதியில் பார்த்தீங்கன்னாக்க தாடைகள் இதெல்லாம் இருக்குது. தாடைகள் எதுக்கு இருக்குன்னாக்க பற்களை தாங்குவதற்காக நமக்கு வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. பற்கள் கடினமான கட்டமைப்பை கொண்டது. இந்த பற்களுடைய பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவை பிடித்துக் கொள்வதற்கு, வெட்டுவதற்கு மற்றும் அரைப்பதற்கு, இதுக்கெல்லாம் பயன்பட, உணவை கூழாக்கி நம்ம வந்து வாய்க்குழிகள் தள்ளுவதற்கு பயன்படுகிறது. அடுத்தது வாய்க்குழிகள் வந்து 3 ஜோடி உமிழ்நீர் சுரப்பிகள் உள்ளது. இந்த சுரப்பிகள் எங்கே இருக்கணும்னு நம்ம படத்தில் பார்த்துருக்குறோம். மேலெண்ண சுரப்பி, இதுதான் உமிழ்நீர் சுரப்பில் மிகப்பெரிய சுரப்பி. இது வந்து கன்னங்களில் வந்து காதுகளுக்கு கீழ் பகுதியில் அமைந்துள்ளது. அடுத்தது நாவடி சுரப்பி, நாக்கு கீழே நமக்கு காணப்படுகிறது. கீழ் மற்றும் மேல் தாடைய சுரப்பிகளை பார்த்தீங்கன்னாக்க கீழ்த்தாடையினுடைய கோணங்களில் காணப்படுகிறது. மொத்தம் அந்த உமிழ்நீர் சுரப்பிகள் மூலமாக நமக்கு சுரக்கப்படக்கூடிய உமிழ்நீருடைய அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஒன்றுக்கு 1.5 லிட்டர் உமிழ்நீர் நமக்கு சுரக்குது. இந்த உமிழ்நீரில் காணப்படக்கூடிய நொதி என்னான்னு பார்த்தீங்கன்னா டயலின், அதை இன்னொரு பேரும் சொல்லலாம் அமைலேஸ். இந்த டயலின் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள் இருக்கக்கூடிய கூட்டு சர்க்கரை. கூட்டு சர்க்கரைன்னா பல சின்ன சின்ன, அதாவது ஒற்றை சர்க்கரை இரட்டை சர்க்கரைலாம் சேர்ந்து கொண்டால் கூட மிகப்பெரிய மூலக்கூறாக இருக்குது இல்லையா, அந்த கூட்டு சர்க்கரையை உடைத்து இரட்டை சர்க்கரையாக மாற்றக்கூடிய ஒரு பணியை தான் அந்த உமிழ்நீர் கூடிய டயலின் செய்கிறது. இப்போ பாருங்கள், உணவுப் பொருள் ஏறக்குறைய உமிழ்நீர்லேயே செரிக்க ஆரம்பிக்குது. அடுத்தது தொண்டை. இந்த தொண்டை அப்படிங்கிற பகுதியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தொண்டை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மூக்கு மற்றும் வாய்க்கு பின்னால் காணப்படக்கூடிய வெண்படலத்தால் சூழப்பட்ட ஒரு குழி போன்ற அமைப்பு தான் தொண்டை. இது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, வாய்ப்பகுதியை உணவுடன் இணைத்து உணவு கடந்து செல்லக்கூடிய ஒரு பாதையாக நமக்கு பயன்படுகிறது. அடுத்தது உணவு குழல். இந்த உணவு குழல் எவ்வளோ இருக்குன்னாக்க, தொண்டையிலிருந்து இறப்பை வரைக்கும் செல்லக்கூடிய அந்த உணவு குழலுடைய நீளம் பார்த்தீங்கன்னா 22 சென்டிமீட்டர் நீளமான ஒரு தசைப்படலம்.
தொண்டையிலிருந்து உணவினை இறைப்புக்கு பெரிஸ்டாசில்ஸ் என்னும் அலை போன்ற இயக்கம் மூலமாக இது வந்து என்ன செய்யுதுனாக்க அந்த உணவை கடத்துகிறது, இறைப்புக்கு கடத்துகிறது. அடுத்து இப்போ இறைப்பில் தான் நமக்கு வந்து முக்கியமான அனைத்து பணிகளையுமே ஏறக்குறைய நடக்க போகுது. ஏன்னா வாய் மூலமாக அனுப்பப்பட்ட உணவானது நன்கு பற்கள் மூலமாக அரைக்கப்பட்டு நாக்கு மூலமாக தள்ளப்பட்டு நாக்கு மூலமாக தொண்டை குழிகள் தள்ளப்பட்டு தொண்டை வந்து உணவுக்கோளுக்கு தள்ளி உணவுக்கோள் இறப்பை வரைக்கும் தள்ளிட்டது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏற்கனவே உமிழ்நீர் சுரப்பிலே சிறிதளவு நம்மளுக்கு வந்து செரிமானம் ஆரம்பிச்சிருக்குது. இப்போ இறப்பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறப்போட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸாக தான் இருக்கும். ஆனால் இந்த சின்ன சைஸ் தான் இருக்கே, ஐயோ நம்ம சாப்பிட்டா ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயப்பட வேண்டாம். இப்போ ஒரு ஃபுட்பால் வாலிபாலில் வந்து எப்படி உள்ள பிளாடருங்கிற அமைப்பு இருக்கோ அது போல தான் இறப்பை விருந்து கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளது. இந்த இறப்பையில் வந்து நம்ம உணவை உள்தள்ளும் போது அது வந்து நம்ம உணவை தள்ள அப்படியே அளவு விரிஞ்சிக்கிட்டே போகும். இதில் வந்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், அப்போ எவ்வளோ உணவு சாப்பிட்லான்னா வாலிபால் பிளாடர்லையோ அல்லது வந்து ஃபுட்பால் பிளாடர்லையோ காற்று அடிக்கும்போது நமக்கு எவ்வளோ தூரம் அடிக்கணும்னு தோணுது அவ்வளோ தான் அடிக்கலாம். அதிகமாக அடித்தா என்ன ஆகுங்கிறது உங்களுக்கே இப்போ புரியும். அதனால் வந்து இறைப்பையில் வந்து ஒரு சராசரியாக கண்டிப்பாக இவ்வளோ உணவு தான் இருக்கணும்னாக்க இறைப்பையுடைய முழு கொள்ளளவில் பாதியளவு உணவுப்பொருளும் கால் பகுதி நீரும் கால் பகுதி வெற்றிடமாக இருக்க வேண்டும் என்பது நமக்கு வந்து முக்கியமான ஒரு கருத்தாக வந்து நம்ம மனதில் கொள்ளணும். சரி, அந்த இறைப்பையை சுற்றி இருக்கக்கூடிய தசைகளில் வந்து என்னென்ன சுரக்கிறதுனாக்க இறைப்பை நீர் சுரக்கிறது. இந்த இறைப்பை நீரில் என்னென்ன இருக்கிறது, நமக்கு வந்து சுரப்பிகள் என்ன இருக்குது, இல்லை அதில் சுரக்கக்கூடிய சுரப்பு பொருள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னாங்க. இறைப்பையில் வந்து சுரக்கக்கூடியது ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், பெப்சினோஜன், இது ரெண்டும் நமக்கு வந்து சுரக்குது. அதுக்கப்புறம் மியூக்கஸ் அப்படிங்கிற ஒரு சுரப்பு இருக்குது, அதில் வந்து மியூக்கஸ் சுரக்குது. சரி, இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தினுடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் வந்து உணவு துகளில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய துகள்களை சிறிதாக உடைக்கிறது. உணவுப் பொருளை கூட ஏதாவது வரக்கூடிய பாக்டீரியா இருந்ததுன்னா அதை வந்து கொள்ளுது. திரும்ப இந்த இறைப்பை நீர் சுரக்கூடிய பெப்சினோஜன் அப்படின்னு செயல்படாத இருக்கக்கூடிய அந்த நொதியை செயல்படக்கூடிய பெப்சினாக மாற்றக்கூடிய பணியை ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் செய்கிறது. உடம்புல தலை முதல் கால் வரை இருக்கக்கூடிய அமிலம் சுரக்கூடிய ஒரே இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது இறைப்பை மட்டும்தான். சரி, அந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தினுடைய சுரப்பிகள் சுரக்கும்போது அது வந்து அந்த அமிலம் சுரக்குது, நம்ம இறைப்பை வந்து எதாவது டேமேஜ் ஆகிடுமோ அல்லது வந்து எதாவது சிதஞ்சிருமான்னு பார்த்தா அந்த இறைப்பையோட உட்புற சோட்டில் வந்து மியூக்கஸ் என்ற ஒரு கோழை வடிவ ஒரு பொருள் சுரந்து இறைப்பிக்கு எந்த விதமான சேதாரம் இல்லாமல் பார்த்துக்கொள்கிறது. இந்த இறைப்பையில் நமக்கு வந்து மிகப்பெரிய துகள்களான உடைக்கப்பட்டு பாக்டீரியாலாம் அது வந்து நமக்கு வந்து அழிக்கப்பட்டு அதன் பின்னர் அது வந்து சிறுகுடலுக்கு தள்ளப்படுகிறது. சிறந்த சிறுகுடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க உணவு பாதையுடைய மிக நீளமான பகுதி, ஏறக்குறைய அது 5 to 7 meters நீளம் கொண்ட ஒரு சுரண்ட குழல். இந்த சிறுகுடலில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பகுதிகள் இருக்குது. ஒன்று வந்து டியோடியனம், இது முன் சிறுகுடல். அடுத்து வந்து ஜிஜுனம், இது வந்து நடு சிறுகுடல். அடுத்து இலியம், இது வந்து பின்பக்க சிறுகுடல், அதாவது முன் நடுப்பகுதி பின்பகுதி. இந்த டியோடியனம் அப்படிங்கிற முன்பக்க சிறுகுடல் இருக்கீங்களா, அதோடைய வடிவம் பார்த்தீங்கன்னா சி வடிவம். இந்த டியோடியனத்தில் வந்து என்ன செய்யணும், ஏற்கனவே கல்லீரலேருந்து சொல்லக்கூடிய பித்த நீரும் கணத்துன்னு சொல்லக்கூடிய கனை நீரும் இந்த உணவு கூழை கூட சேர்ந்து கலக்கும் பொருட்டு இந்த டியோடியனத்தில் தான் வந்து கொட்டப்படுகிறது. அங்கே தான் வந்து திறந்து அங்கே தான் நம்ம சேருது. அடுத்தால் பார்த்தீங்கன்னா ஜிஜுனத்தில் வந்து சிறுகுடல் நீர் சுரக்கப்படுகிறது. சிறுகுடல் நீரும் வந்து நமக்கு வந்து பயன்படுது. இந்த சிறுகுடல் நீரில் என்னென்ன இருக்குனாக்க சுக்ரேஸ், மால்டேஸ், லாக்டேஸ் மற்றும் லிப்பேஸ் இந்த நொதிகள்லாம் காணப்படுது. இல்லை இந்த நொதிகள் நொதிகள்னு சொல்கிறோம், நொதிகள்லாம் என்ன அப்படின்னு ஒரு சின்ன குழப்பம் வரும். நொதிகள்னால் ஆங்கிலத்தில் என்சைம்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து ஹார்மோன் நீங்கள் வந்து சொல்லுவீங்க. இப்போ இந்த ஹார்மோனுக்கும் நொதிகளுக்கு என்ன வித்தியாசம்னா உடம்பில் வந்து சுரப்பிகள் இருக்குது, இரண்டு விதமான சுரப்பு இருக்குது. ஒன்று வந்து சுரக்கக்கூடிய பொருளை ஒரு குழாய் வழியாக மற்ற இடங்களுக்கு அனுப்பிச்சுன்னா அதுக்கு பேர் நாளமுள்ள சுரப்பின்னு பேர். இப்போ சுரக்கக்கூடிய சுரப்பினரை அப்படியே ரத்தத்தின் மூலமாக அப்படியே வந்து மற்ற பகுதியை அனுப்பிச்சுனாக்க அதுக்கு நாளம் இல்லாத சுரப்புகள்னு பேர். இப்போ இந்த நாளமுள்ள சுரப்பிகள்லாம் சுரக்கக்கூடிய அந்த பொருளுக்கு பேர் தான் நொதிகள்னு சொல்கிறோம் தமிழில், அதுக்கு ஆங்கிலத்தில் என்சைம். நாளமில்லா சுரப்பி அப்படியே சுரந்து அப்படியே ரத்தத்தில் கலந்து மற்ற பணிகளுக்கு அனுப்பப்படுது இல்லையா, அதுக்கு பேர் ஹார்மோன் சொல்லுவோம். எனவே இனிமேல் நொதி அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து எந்த குழப்பம் இருக்கக்கூடாது. இப்போ சிறுகுடல் நீரில் இருக்கக்கூடிய நொதிகள் இப்போ நம்ம சொன்னோம் 4 விதமான நொதிகள் இருக்குது. இந்த நொதிகளுடைய பேரை கேட்டிங்கன்னா அந்த நொதிகள் பேரை வச்சு அது எதை உடைக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ரேஸ் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ரோஸ். இப்போ ஏஸ் அப்படின்னு முடியாது வந்து நம்ம ஓஸ் அப்படின்னு முடிச்சாலே வந்துடும். இப்போ பாருங்கள், சுக்ரேஸ் அப்படின்னா அது எதை உடைக்குன்னா சுக்ரோஸை உடைக்கும். மால்டேஸ் அது எதை உடைக்கும் நீங்களே சொல்லலாம், மால்டோஸ். லாக்டேஸ் எதை உடைக்கும், லாக்டோஸ். இது போல் வந்து நம்ம அந்த நொதிகளை வச்சு அது எதை நம்ம வந்து செதுக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இறுதியாக லிப்பேஸ். இதில் வந்து சுக்ரோஸ் என்ன செய்யணாக்க சுக்ரேஸ் சுக்ரோஸ் மூலக்கூறை குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸாக உழைக்குது. மால்டேஸ் வந்து மால்டோஸ் மூலக்கூறை வந்து குளுக்கோஸாக உழைக்குது. லாக்டேஸ் வந்து லாக்டோஸ் மூலக்கூறை குளுக்கோஸ் மற்றும் கேலக்டோஸாக உடைக்கிறது. சிறுகுடல் இருக்கக்கூடிய இன்னொரு நொதியான லிப்பேஸ் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா கொழுப்புகளை கொழுப்பு அமிலங்கள் மற்றும் கிளிசரலாக மாற்றுகிறது. சரி, இதுக்கு அடுத்த பகுதியான இலியம். இந்த இலியம் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தா இது சிறுகுடலினுடைய மிக நீளமான பகுதி. இந்த இலியத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 மில்லியன் எண்ணிக்கையில்
ஒரு மில்லிமீட்டர் அளவுள்ள மிகச்சிறிய அளவுள்ள குடலுஞ்சுகள் காணப்படுகிறது. இந்த குடலுஞ்சுகள் தான் நம்ம செரிக்கப்பட்ட உணவு அனைத்தையும் உறிஞ்சி அதை ரத்தம் மற்றும் நீரின் மூலம் உடல் முழுவதும் உடல் சில தேவைக்கேற்ப விநியோகிப்பதற்கு காரணமாக இருக்கிறது. இது உணவு உறிஞ்சப்படக்கூடிய நிகழ்ச்சிக்கு இதுதான் பேர். நம்ம சொல்கிறோம் பின்னாடி உறிஞ்சப்பட்ட உணவு இருக்கீங்களா, அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உட்புறம் உள்ள ஒத்திசைவான திசுக்களோடு இணைக்கப்படக்கூடிய நிகழ்வு உணவு தன்மயமாதல். அடுத்து கொழுப்பு செரிமானமானதன் மூலம் உருவானவைகள் மீண்டும் கொழுப்பாக மாற்றப்பட்டு கொழுப்பு திசுக்களில் அடுக்காக சேகரிக்கப்படுகிறது. அதிகப்படியான சர்க்கரை, கூட்டு சர்க்கரை மற்றும் கிளைகோஜன கல்லீரல் சேர்க்கப்படுகிறது. அமினோ அமிலங்கள் மற்றும் பல்வேறு புரதங்களை தொகுக்கவும் பயன்படுகிறது. செரிமான மண்டலத்தில் தொடர்புடைய இரண்டு சுரப்பிகள் நம்ம பார்த்தோம், ஒன்று கல்லீரல், இன்னொன்று கணியம். அந்த கல்லீரலுடைய பணியை பற்றி கொஞ்சம் நம்ம விரிவாக பார்க்கலாம். உடலில் காணப்படக்கூடிய மிகப்பெரிய செரிமான சுரப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல் தான். இதனுடைய நிறத்தை பார்த்தீங்கன்னா செம்மண் நிறமுடையது. இது ரெண்டு கதுப்புகளாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வலதுபுற கதுப்பு இருக்குங்களா, அது இடதுபுற கதுப்பை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். என்னடா காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலதுபுறத்துலேருந்து கல்லீரல் கொஞ்சம் மிகப்பெரிய சுரப்பிங்கிறதால அது கொஞ்சம் நிறைய இடத்த அடைச்சிக்கிறதால அந்த பக்கத்து கதுப்பு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. சரி, இப்போ இந்த கல்லீரல் சுரக்கூடிய நீர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பித்தநீர். இந்த பித்தநீர் எங்கே சேகரிக்கப்படுதுன்னா கல்லீரலுக்கு அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய பித்தப்பையில் சேகரிக்கப்படுகிறது. இந்த பித்தநீரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பித்த உப்புக்களான சோடியம் கிளைகாலேட், சோடியம் டாரோ கிளைகாலேட், பித்த நிரம்பிகளான பைலுருபின், அப்புறம் வந்து பைலுவிரிடின், இதெல்லாம் காணப்படுகிறது. சரி, இந்த பித்த உப்புகளுடைய பணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, பித்த உப்புகள் பால்மமாக்கல் என்ற முறையில் பெரிய பெரிய கொழுப்பு திவலைகளை சிறு சிறிதாக திவலைகளாக மாற்றி உடைக்கும் பணியை செய்கிறது. மேலும் கல்லீரல் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ரத்த சர்க்கரை மற்றும் இந்த அளவையெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுவதற்காக பயன்படுகிறது. ரத்தம் உறைவதற்கு தேவையான பைப்ரினோஜன் மற்றும் புரோத்ரோமின் ஆகியவற்றை உருவாக்குவது இந்த கல்லீரலுடைய முக்கியமான பணி தான். அடுத்து வந்து ரத்தம் உறைதல் தடுப்பானான ஹெப்பாரினையும் உருவாக்குகிறது. இரும்பு, தாமிரம், வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் டி இதெல்லாம் சேமித்து வைக்கக்கூடிய பொருளாகவும் கல்லீரல் பயன்படுகிறது. உடலில் சேகரிக்கக்கூடிய பல்வேறு நச்சுத்தன்மை உள்ள பொருள்கள் அனைத்தையும் வெளியேற்றக்கூடிய முக்கியமான பணியும் கல்லீரல் தான் செய்கிறது. ஒரு மனிதனுக்கு கல்லீரல் பாதிக்கப்படுதுன்னா அவனுடைய உடல்லாம் மிக விரைவாக குன்றி சீர்கட்டுவிடும் என்ற நிலைமையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து இன்னொரு சுரப்பியான கணையச் சுரப்பி. இந்த கணையம் எங்கே இருக்குது அப்படின்னா, இதனுடைய வடிவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளவுபட்ட இலை போன்ற அமைப்புடைய ஒரு சுரப்பி. இது இறைப்பிக்கும் முன் சிறுடும் இடையில் வந்து அமைந்துள்ளது. இது நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஏற்கனவே நாளமுள்ள சுரப்பினா என்ன, நாளமில்லா சுரப்புனா தெளிவாக சொல்லிட்டோம். சரி, இதில் அந்த கணையத்தில் இருக்கக்கூடிய சுரக்கக்கூடிய நாளமுள்ள சுரப்பி மூலமாக வரக்கூடிய நொதிகள் என்னென்னு பார்த்தா லிப்பேஸ், ட்ரிப்சின் மற்றும் அமைலேஸ். இதில் வந்து முறையே என்ன பண்ணுது அப்படின்னாக்கா லிப்பேஸ் கொழுப்பையும் ட்ரிப்சின் புரதத்தையும் அடுத்த அமைலேஸ் வந்து ஸ்டார்ச் இது மூலமாக செயலாற்றி அதை வந்து சிறு சிறு துண்டுகளாக உடைக்கிறது அவருடைய பணியாக இருக்குது. கணையத்தின் மேற்புறத்தில் அமைந்திருக்கூடிய லாங்கர்கான் திட்டுகளில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அங்கே வந்து நாளமில்லா சுரப்பி இருக்கிறது. அந்த நாளமில்லா சுரப்பி எங்கே இருக்குன்னாக்கா ஆல்பாசல்களில் பீட்டாசல்கள் இருக்குது. ஆல்பாசல்கள் என்ன சுரக்குதுனாக்கா குளுக்கோகான் என்ற ஹார்மோனை சுரக்கிறது. இங்கே பாருங்கள் ஹார்மோன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வந்து சொல்கிறோம். ஏன்னா இது நாளம் இல்லா சுரப்பியை சுரக்கிறது. பீட்டாசல் சுரக்கிறது என்னன்னாக்கா இன்சுலின் என்ற ஹார்மோனை சுரக்கிறது. இன்சுலின் எதுக்கு பயன்படுதுன்னு நமக்கு வந்து தெரியும் உங்களுக்கு. இந்த அடுத்தாற்போல் வந்து உணவு பாதையில் வந்து நம்ம விரிவாக பார்க்கக்கூடிய ஒரு இறுதி உறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருங்குடல். இந்த பெருங்குடலுடைய பகுதிக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, சிறுகுடலில் நம்ம உண்ணப்பட்ட உணவு கூழாக்கப்பட்டு பலவிதமான நொதிகளின் தாக்கத்திற்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கக்கூடிய முக்கியமான சத்துப்பொருள் அனைத்தும் குடலுஞ்சில் உறிஞ்சப்பட்டு ஏறக்குறைய சக்கைன்னு சொல்ல முடியா, அதுபோல் ஒரு உறிஞ்சப்படாத செரிக்காத ஒரு உணவு மட்டும்தான் பெருங்குடலில் செலுத்தப்படுகிறது. பெருங்குடல் நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 1.5 மீட்டர், அதாவது 1.5 மீட்டர். இந்த பெருங்குடல் 3 பகுதிகளாக இருக்கிறது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, முன் பெருங்குடல், இதுக்கு பேர் சீக்கம். திரும்ப பெருங்குடல்னே ஒரு பேர் வச்சு அதுக்கு பேர் கோலன். அதுக்கப்புறம் மலக்குடல், அது வந்து ரெக்டம். சரி, இந்த சீக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சிறிய மூட்டுப்பை போன்ற ஒரு அமைப்போடு இருக்குது. இது சிறுகுடல் மற்றும் பெருங்குடல் இணையும் இடத்துல வந்து இருக்குது. இந்த சீக்கம் அப்படிங்கிற பகுதியில் ஒன்றுக்குமே உதவாத ஒரு பொருள் ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு நம்ம சொன்னோன்னாக்க ஏறக்குறைய உங்களுக்கே தெரியும். அது என்ன அப்படின்னா குடல்வால் அப்படிங்கிற ஒரு உறுப்பு. இந்த குடல்வாளால் நமக்கு எந்த விதமான பயனும் இல்லை, ஆனால் அந்த குடல்வால் ஏதாவது தொற்று ஏற்பட்டது அப்படின்னாக்க அதனால் உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு விஷயமும் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து பெருங்குடல் வயிற்றுடைய வலதுபுறமாக ஏறி பின்பு இடதுபுறம் குறுக்காக திரும்பி பின் இடது பகுதியில் கீழ் நோக்கி செல்கிறது. மலக்குடல் இறுதியாக மலவாயில் திறக்கிறது. உட்கொள்ளப்பட்டு செரிக்காத தன்மயமாகாத உணவுப் பகுதி கழிவாக மலவாய் வழியாக வெளியேற்றப்படுகிறது. மாணவர்களே, தற்போது இப்போ நம்ம வந்து செரிமான மண்டலத்தை மிக விரிவாக பார்த்துட்டோம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய மண்டலம் என்னென்னு கேட்டால் மனித கழிவு நீக்க மண்டல உறுப்புகள். இந்த மனித கழிவு நீக்க மண்டலத்தில் என்னென்ன உறுப்புகள் இருக்குது? தோல் இருக்குது, நுரையீரல் இருக்குது, சிறுநீரகங்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த நுரையீரல் ஏற்கனவே என்ன வரக்குன்னா சுவாச மண்டலத்தில் இருக்கும். அதே போல் தோல் பார்த்தீங்கன்னாக்க
புறச்சட்டக மண்டலத்தில் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். இருந்தாலும் இந்த உறுப்புகளும் வந்து நம்ம உடம்புல சில கழிவுகளை வெளியிட்டதால் இதையும் கழிவு நீக்க மண்டலத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் நம்ம வந்து வச்சுக்கிறோம். சரி, நுரையீரல் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆக்சிஜன் வாயுவை உள்ளே இழுத்து தேவையற்ற பொருளான கார்பன் டை ஆக்சைடு கழிவு பொருளை வெளியேற்றுவதால் அதையும் நம்ம வந்து என்ன செய்கிறோம், கழிவு நீக்க உறுப்பாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். அடுத்தபோல் தோல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க, தோல் என்ன செய்யுது அப்படிங்கிறது வியர்வையாக கழிவுப் பொருளை வெளியேற்றக்கூடியது. மூன்றாவது முக்கியமான உறுப்பு தான் சிறுநீரகங்கள். இந்த சிறுநீரகங்கள் தான் நம்ம கழிவு நீக்க மண்டலத்திலே மிக முக்கியமான ஒரு உறுப்பாக செயல்படுகிறது. உயிர் வாழக்கூடிய செல்களில் உருவாகக்கூடிய வளர்சதை மாற்ற நைட்ரஜன் கலந்த நச்சுத்தன்மையுடைய கழிவுப் பொருள்களை நீக்குவதில் பங்கு பெறக்கூடிய திசுக்கள் மற்றும் உறுப்புகள் இருக்கீங்களா, இதுதான் கழிவு நீக்க மண்டலமாக இருக்குது. சரி, இந்த கழிவு நீக்க உறுப்புகளை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். தோல் வந்து நம்ம உடலை மூடி இருக்கக்கூடிய வெளிப்புற பகுதி. இந்த தோலுடைய எடையை பார்த்தீங்கன்னா, ஒரு முதிர்ச்சி அடைந்த மனிதனுடைய எடையை போட்டு பார்த்தோன்னா அவருடைய மொத்த எடையில 15% வந்து இந்த தோலுடைய எடை தான் இருக்கிறது. சரி, இந்த தோல் என்னங்க செய்யுது அப்படின்னு பார்த்தா, தோல் வியர்த்தல் என்ற செயல்பாட்டின் மூலம் உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுகிறது. சரி, மனித உடல் வந்து 37°C வரைக்கும் வியர்த்தல் நடக்காது. அதற்கு மேலே போகும்போது தான் வியர்வை செருப்புகளை வந்து வியர்வையை சுரந்து அதன் மூலமாக என்னென்ன கழிவை வெளியேற்றுனாக்க, யூரியா, லாக்டிக் அமிலம், சோடியம் குளோரைடு இந்த மாதிரி இருக்கக்கூடிய கழிவுப் பொருளை வெளியேற்றுது. இந்த கழிவாக உண்டாகக்கூடிய அந்த வியர்வையில் கலந்துருக்கூடிய கழிவுப் பொருள்களை தோல் எப்படி வெளியேற்றுதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, தோலின் துளைகளின் வழியாக வெளியே செலுத்தி அது ஆவியாகி வெளியேறி விடுகிறது. இப்போ இந்த தோலை பற்றி நீங்கள் பார்க்கும்போது இன்னொரு முக்கியமான சில விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ தோல் வந்து நமக்கு ரெண்டு விஷயம் செய்யுது, ரொம்ப வியர்த்து போயிருக்கு, ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னாக்க, இந்த வியர்வை வந்து ஆவியாவது மூலமாக நம்ம தோலை வந்து குளிர்ச்சிப்படுத்தி நம்ம உடனடிய வெப்பநிலையை சீராக வைத்துக்கொள்ள இது வந்து உதவுகிறதுங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது சிறுநீரகங்கள். இந்த சிறுநீரகங்கள் வந்து எப்படி நமக்கு வந்து கழிவு நீக்க உறுப்பாக செயல்படுது, சிறுநீரகங்கள் ஒன்ஸ் ஃபெயில் ஆகிட்டதுன்னா நம்ம அதுக்கப்புறம் ஒன்றுமே, இப்போ டயாலிசிஸ் முடிஞ்ச வரைக்கும் படிய பார்க்கலாம், அதுவும் இல்லைனாக்க மாட்டு சினங்கு பொறுத்தலாம், அதுவும் இல்லைனாக்க கண்டிப்பாக நம்ம உடல்நிலை வந்து எந்த விதத்திலும் வந்து நீடித்திருக்க முடியாது. சிறுநீருடைய நிறத்தை பார்த்தீங்கன்னா அடர் சிவப்பு நிறம் கொண்டது. அவருடைய வடிவம் பார்த்தீங்கன்னா அவரை விதை வடிவம். இதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னா 11 cm நீளம், 5 cm அகலம், 3 cm பருமன் உள்ளது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகலமுடைய வயிற்றுப்பகுதியினுடைய அடிப்பக்கத்தில் சுவர் பகுதியோடு ஒட்டி காணப்படும். சரி, கல்லீரலானது வலதுபுறத்தில் அதிக இடத்தில் பறந்து இருப்பதால் வலதுபுறம் உள்ள சிறுநீரகமானது இடதுபுறத்தை விட சற்று கீழே காணப்படுது. இந்த கல்லீரல் வந்து உடம்புல வந்து இந்த வலது பக்கம் ஏகப்பட்ட இடத்த ஆக்கிரமிச்சால நிறைய உறுப்புகள் பாருங்கள் அங்கே சிறுத்து காணப்படுகிறது, கொஞ்சம் கீழே தள்ளி காணப்படுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரி, சிறுநீரகம் வந்து ரெண்டு விதமான பாயிண்ட் இருக்குதால், ஒன்று கார்டெக்ஸ் அப்படிங்கிற புறணி அடர்த்தியான பகுதி, இன்னொன்று மெடுலு அப்படிங்கிற மெலிதான உட்புற பகுதி. இந்த ரெண்டு பகுதிகளும் என்ன இருக்குது அப்படின்னாக்கா, சிறுநீரக நுண்கோள்கள் அல்லது நெப்ரான்கள் என்ற சிறு சிறு சிறுநீரக ரத்தத்தின் பிரிக்க முக்கியமான உறுப்பு இருக்கீங்களா, செயல் அழகு, அது வந்து அங்கே அதிகமாக காணப்படுது. சரி, இந்த மெடுலா பகுதியில் வந்து என்ன இருக்குது அப்படின்னாக்கா, நிறைய நரம்பு செல்கள் அப்படியே குவிந்து ஒரு கூம்பு போல் காணப்படுவதால் இதை வந்து நம்ம மெடுலா பிரமிடுகள் என்று நம்ம வந்து அழைக்கலாம். ஒவ்வொரு சிறுவத்தில் உட்புற பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டேங்க, ஹைலம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு வாசல் போன்ற ஒரு அமைப்பு இருக்குது. அது வழியாக ரத்த நாளங்கள் உள்ளே போகுது, அங்கேருந்து சிறுநீராக மாற்றப்பட்டு வெளியேற்றப்படுகிறது. சிறுநீர் குழாய் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு தசையாலான ஒரு குழல் தான். ஹைலம் என்ற பகுதியிலிருந்து வெளிப்படுகிறது. ரீனல் பெல்விஸ் என்ற பகுதியிலிருந்து சிறுநீரக குழாய் பகுதிக்குள் பெரிஸ்டாட்டிக் இயக்கத்தின் மூலமாக சிறுநீரானது கடத்தப்படுகிறது. சரி, இந்த சிறுநீர் குழாய்கள்லாம் எங்கே போகும் அப்படின்னாக்க, சிறுநீரகத்திலிருந்து சிறுநீரை சிறுநீர் பைக்கு எடுத்து செல்கிறது. சிறுநீர் பை ஒரு பை போன்ற அமைப்புடையது. இந்த பை வந்து வயிற்று பகுதியில் இடுப்பு குழி என்ற இடத்துல அமைந்துள்ளது. இது தற்காலிகமாக தான் சிறுநீரை சேமித்து வைக்கும். இந்த சிறுநீரை சேமித்து வச்சது என்னன்னாக்க, சிறுநீர் புற வழியாக ஒரு தசையாலான ஒரு சிறுநீரை அமைப்பக்கூடிய ஒரு வெளியேற்றக்கூடிய ஒரு குழல் மூலமாக வெளியேற்றப்படும். சிறுநீர் புற வழியினே சிறுநீரக குழல் அமைப்பானது சிறுநீர் கழித்தல் நேரத்தில் திறக்கவும் மூடவும் செய்கிறது. இது வந்து நம்ம சிறுநீரகத்தில் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயமா நம்ம வந்து இருக்குது. அடுத்தது, இந்த சிறுநீரகத்துடைய பணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய நீர் மற்றும் மின்பகு பொருட்களை சமநிலைப்படுத்துது, ரத்தத்தில் அமிலக்கார சமநிலையை ஒழுங்குபடுத்துது, ரத்தத்தில் திசுக்களையும் சவ்வூடு பொருள் அழுத்தத்திலையும் சமநிலைப்படுத்துகிறது, பிளாஸ்மா திரவத்தின் முக்கிய பகுதி பொருளான குளுக்கோஸ் மற்றும் அமினோ அமிலங்களை மீண்டும் பிளாஸ்மாவில் தக்க வைத்துக்கொள்ள உதவுகிறது. சிறுநீரகத்தின் செயலாளர்கான நெஃப்ரான்கள் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சிறுநீரகத்தில் 1 million அதிகமாக காணப்படுது. இது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, ஒவ்வொரு நிஃப்ரான்லையும் சிறுநீரக கார்பசல் அல்லது மால்பீஜன் உறுப்பு இருக்கிறது. இந்த மால்பீஜன் உறுப்பு அல்லது சிறுநீரக கார்பசல் மற்றும் சிறுநீர நுண்கோள் இருக்கீங்களா, இது வந்து என்ன செய்யணாக்க, சிறுநீரக கார்பசல் கிண்ண வடிவத்தில் காணப்படக்கூடியது வந்து பௌமானுடைய கிண்ணம். இதில் இரத்த நுண்ணாளங்கள் தொகுப்பாக கிளாமரலஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. ரத்தம் வந்து கிளாமரலஸ் என்ற பகுதியில் வந்து உள்ளே செலுந்து திரும்ப வந்து அங்கேருந்து என்ன செய்யுது, வடிவு கட்டப்பட்ட நல்ல ரத்தம் வந்து அங்கேருந்து நுண்கோளமாக வெளியேற்றப்படுகிறது. இந்த நுண்தமணி வழியாக வெளியேறுகிறது. பௌமானின் கிண்ணத்தை தொடர்ந்து உள்ள சிறுநீர் நுண்கோள்கள் 3 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. அதுக்கு என்ன பேர்னாக்க, அண்மை சுரல் நுண்குழல்,
யூ வடிவ ஹென்லையின் வளைவு சேமை சொல் நுண்குழல். இந்த குழலாம் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நைட்ரஜன் கழிவுகள் எல்லாம் சிறுநீரக பெல்விசில் வடிகட்டப்படுகிறது. பின்னர் சிறுநீரானது சிறுநீர் பயில் சேகரிக்கப்பட்டு சிறுநீர் புறவழி பகுதி மூலமாக வெளியேற்றப்படுகிறது. அடுத்தாற்போல் வந்து நாம் வந்து சிறுநீர் எப்படி உருவாகுது அப்படிங்கிற முறையை பார்த்தீங்கன்னா, இது மூன்று படிநிலைகள் உருவாகிறது. ஒன்று கிளாமரலஸ் வடிகட்டுதல், அப்புறம் வந்து அந்த வடிகட்டின சிறுநீரில் ஏதாவது சத்து பொருந்தால் அதை வந்து மீள உறிஞ்சுதல், மட்டும் வந்து குழல்களில் சுரக்கக்கூடிய தேவையற்ற பொருள்கள் சிலது சுரந்து அதுவும் சிறுநீராக வெளியேற்றப்படக்கூடிய மூன்று படிநிலை. கிளாமரலஸ் மற்றும் பவுமானின் கிண்ணம் ஆகியவற்றின் எபிதீலிய சூழல் மூலமாக ரத்தம் வடிகட்டப்பட்டு சிறுநீர் உருவாகிறது. இதற்கு என்ன வடிதரவுன்னு பார்த்தா கிளாமரலர் வடிதரவுன்னு பேர். இந்த கிளாமரல் வடிதரவத்திலேருந்து தேவையான பொருள் இருக்கும், தேவையற்ற பொருள் இருக்கும். இது என்ன செய்யணும், அடுத்த அண்மை சுரல் நுண்குழலில் வந்து போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய தேவையான பொருள்களான குளுக்கோஸ், அமினோ அமிலங்கள், வைட்டமின்கள், சோடியம், பொட்டாசியம், பைகார்பனேட் மற்றும் நீர் ஆகியன உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அது மீள உறிஞ்சப்படுகிறது. உறிஞ்சப்பட்டு மீதி இருக்கக்கூடிய பொருள் வந்து அங்கேருந்து எங்கே போகுதுன்னா நுண்குழல்கள் அனுப்பப்படுகிறது. நுண்குழல்கள் சில வேதிப்பொருளை சுரந்து இறுதியாக அது சிறுநீராக மாறுகிறது. இந்த சிறுநீர் சிறுநீர் பை வழியாக வந்து சிறுநீராக வெளியேற்றப்படுகிறது. ஒரு ஆரோக்கியமான மனிதன் ஒரு நாளைக்கு எவ்வளோ சிறுநீர் கழிக்கணாக்க, 1 முதல் 2 லிட்டர் வரை சிறுநீரை கழிக்க வேண்டும். சரி, இப்போ ரத்தத்தை வந்து மொத்த பகுதி எடுத்துக்கிட்டு, மொத்த பகுதியில் வந்து அது 1% மட்டும்தான் சிறுநீரக கழிவாக வெளியேட்டுது, மீதி 99% ரத்தம் வந்து அப்படியே அதாவது கழிவு நீக்கப்பட்ட ரத்தமாக நமக்கு வந்து உடல் மற்ற பகுதியில் சென்று நல்ல பரவி காணப்படுகிறது, நல்ல ஒரு பயன்பாடாக இருக்கிறது. அடுத்து நம்ம இறுதியாக பார்க்கக்கூடிய மண்டலம் மனித இனப்பெருக்க மண்டலம். மனித இனப்பெருக்க மண்டலத்தில் வந்து மொத்தம் வந்து ஆண் இனப்பெருக்க மண்டலம் மற்றும் பெண் இனப்பெருக்க மண்டலம்னு இரண்டு வகையான மண்டலங்கள் இருக்கிறது. பான் இனப்பெருக்க மண்டலத்தில் உள்ளக்கூடிய பகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, 1 விந்தகங்கள், 2 விரைப்பை, 3வது விந்து நாளம், 4வது சிறுநீர் புறவழி. பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் உள்ள பகுதியில் பார்த்தீங்கன்னாக்க, அண்டகங்கள், பிலோப்பியன் குழல் அல்லது கருக்குழல், கற்பப்பை, யோனி குழாய். மாணவர்களே, நாம் இப்பாடப்பகுதியில் வந்து இதுவரைக்கும் 3 உறுப்பினங்களை தெளிவாக கற்றிருந்தோம். சரி, இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, வீட்டில் நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய எளிமையான பொருள்களை வைத்து நம்ம என்ன செய்யலாம்னாக்க, செரிமான மண்டலத்தின் பகுதி பொருள்லாம் ஒட்டி நம்ம வந்து சார்ட்டில் ஒட்டி நம்ம வந்து அந்த உறுப்புகளை குறித்து பார்க்கலாம். அல்லது நம்ம இனப்பெருக்க மண்டலத்துடைய பாகங்கள் அதை வந்து நம்ம இருக்கக்கூடிய சார்ட் பேப்பரில் வந்து அந்த படங்கள் வரைந்து அந்த பாகங்களையும் நம்ம வந்து குறிச்சிக்கலாம். கழிவு நீக்க மண்டலத்தில் இருக்கக்கூடிய சிறுநீரகங்கள் மற்றும் சிறுநீர் குறுக்குவெட்டு தோற்றம் இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், குறித்து அதில் வந்து பாகங்களாம் குறித்து பார்க்கலாம். பாடப்பகுதியில் பின்னால் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை நம்ம ஒரு நோட்டு போட்டு எழுதி பார்க்கும்போது, ஒரு முறை எழுத நம்ம வந்து ஒரு 10 முறை படித்த மாதிரி சமமாக இருக்கும்போது நீங்கள் அதை என்ன செய்யலாம், எழுதி இந்த நிகழ்ச்சியை வந்து மேலும் பயனுறை செய்வது உங்களுக்கு எழுதாக இருக்குது, அதை கண்டிப்பாக பயனுறை செய்வது என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.